வணக்கம் நண்பர்களே, கிளாப்ஷாட் டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வீடு ஃபுல்லா ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா புதுசா ஒரு 40,000-50,000 செலவு பண்ணி ஃபர்னிச்சர் வாங்குற அளவுக்கு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். இதுக்காகவே தொடங்கப்பட்டது தாங்க மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க வீடியோல வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான ஃபர்னிச்சர்ஸ் இங்க கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம 200 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின பழமையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். இதெல்லாம் வெளியில எங்கேயுமே வாங்க முடியாது. குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் முதற்கொண்டு இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 கம்மியான விலையில நல்ல குவாலிட்டியில தரமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. வாங்க இதோட குவாலிட்டி ரேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பொருள் காமிக்கிறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா பூஜா ஸ்டாண்டுங்க. எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க. நார்மல் வுட் தாங்க, இன்ஜினியரிங் உள்ள செய்யப்பட்டது. சோ இதனோட விலை நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா, புதுசா வாங்கினீங்கன்னா 3,500 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். பட் இதை வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில உங்களுக்கு வெறும் 1,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. செகண்ட் ஹேண்ட் தான். பட் வந்து ஒரு 3,500 ரூபீஸ் நம்மளால செலவு பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 1,000 ரூபீஸ் மட்டும் செலவு பண்ணி சூப்பரா இப்படி நீங்க வாங்கி வீட்டுல மாட்டிக்கலாங்க. கீழே கூட பாருங்க ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல தேவையான பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு பெல்ஸ் எல்லாம் கூட இங்கேயே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த பொருளை பாக்குறது மாதிரி இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரிங்க, மதுரை தீக்கதர் ஆஃபீஸ் லேண்ட்மார்க். தீக்கதர் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குங்க. அதை ஒட்டி ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகும். அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க நேரம் டிராவல் பண்ணுங்க. வெறும் 300 மீட்டர்ல கடை அமைஞ்சிருக்குங்க. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா தி பெந்தகோஸ்தே சபையெல்லாம் இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணதுமே அப்படியே உங்களுக்கு ரோட் பார்த்தீங்கன்னா வளையும். ஸோ அதில் அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணி நேராக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். போனதுமே அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் வளைஞ்சிருங்க. வளைஞ்சதுமே கரெக்டாக 3வது லெஃப்ட்டுங்க. ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா செங்கோல் நகர் 3வது தெரு. சரிங்களா, அந்த செங்கோல் நகர் 3வது தெருவில் வளைஞ்சிருங்க. வளைஞ்சதுமே 2 பில்டிங் தாங்க. 2 பில்டிங் தாண்டினதுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் இருக்குது. வியூவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் குழந்தைங்களுக்கான விளையாட்டு குதிரை. சரி, இந்த குதிரையில் என்னடா இதை எதுக்குடா வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு குழந்தை இதில் உட்காந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சி ஆடுறப்ப அவங்களுக்கு பேக் போன் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி வந்து குதிரையோடு சேர்ந்து அவங்கள விளையாடுறப்ப மூச்சு வந்து அவங்க நல்லா ஃப்ரீயாக விடுவாங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் இந்த குதிரையெல்லாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்றது. இதனோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இதை வாங்கினாங்கன்னா 3,000 ரூபாய் அந்த மாதிரி வந்துடும். பட் இவங்க கொடுக்கக்கூடிய விலை வெறும் 1,500 ரூபாய். தண்ணி படா மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தை, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட குழந்தை, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட குழந்தை, இப்படி ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு இந்த குதிரை இதை வச்சு அழகா விளையாடலாம். உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. கம்ப்யூட்டர் டேபிள் என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மைண்ட்ல கெஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு 1,000 ரூபாய், 1,500 ரூபாய் சொல்லுவாங்க அப்படின்னு. கண்டிப்பா கிடையாதுங்க, வெறும் 700 ரூபீஸ், 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நல்ல கண்டிஷன்ல கொடுக்குறாங்க. சோ வீட்டுல நீங்க வந்து உங்களுடைய ஓன் யூஸ்க்கு வீட்டில் ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்கீங்கனாலும் அழகா அந்த டேபிள் தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க, கீபோர்டு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரேக். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிபிஓ வச்சுக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் யூபிஎஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா அக்சசரிஸும் வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். நீங்கள் இன்ச்சஸ் கூட பிரச்சனை இல்லை. மேலே ஃபுல்லாக டாப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த் இருக்குது. ஸோ உங்களோட கம்ப்யூட்டருக்கு போதுமான லெவலில் தான் இருக்கும். இதனோட விலை வெறும் 700 ரூபாய் தாங்க. யூஎஸ், இப்போ நம்ம 2 டேபிள்ஸ் பார்க்க போகிறோம். இதுவுமே கம்ப்யூட்டர் டேபிள் தான். ஸோ கீழே பாருங்க இந்த டேபிள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க. ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு 3 ட்ராஸ் வந்துருது இந்த சைடில். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்கள் கீபோர்டு வச்சுக்கிறதுக்கு, இங்கே கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் வைக்கலாம். நீங்கள் எதாவது எழுதணும்னா கூட எழுதிக்கலாம். இதோட விலை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 3,000 தான். இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 7,000 அந்த மாதிரி வந்துடும். புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதே நீங்கள் செகண்டில் வாங்கினீங்கனாலும் ஒரு 4-5க்கு குறையாமல் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வெறும் 3,000 தான். அதே மாதிரி இங்கே மேலே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது பாருங்க, சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு ரேக் வந்துருது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வச்சுக்கிறதுக்கு, கீழேயும் உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதனுடைய விலையும் 3,000 தான். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட செய்யப்பட்ட அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வுட்டோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒர்த்துக்கு தான் அவங்க வந்து 3,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்டேன், சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கணும், கம்மியான ரேட்டில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அனுப்புங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ங்க. பாருங்க, நல்லா உங்களுக்கு பெரிய சைஸில் மிரர், நல்லா கம்ஃபர்டபுளாக நின்றுக்கலாம். எனவே நீங்கள் பார்ப்பீங்க இப்போ மிரரில். கீழே உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இப்போ கோம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பவுடர்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக் கொடுத்துருக்காங்க உள்ள. இங்கே பாருங்கள், இது கீழே ஒரு ரேக் இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
சோ இதனுடைய விலை வந்து வெறும் 3500 ருபீஸ் தாங்க. நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. வியூவர்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு டிரெஸிங் டேபிள் தாங்க. ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டிரெஸிங் டேபிள். சோ மிரர் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யூஸ்ட் ப்ராடக்ட்டா இது. சோ அதுக்கப்புறம் இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. கீழேயுமே உங்களுக்கு நிறைய ரேக்ஸ் வந்துருது. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழமையான பொருள் தான் இது. இப்ப நினைச்சாலும் இந்த மாதிரி உங்களால வாங்க முடியாது. புதுசா நீங்க செஞ்சீங்கனாலும் இதெல்லாம் 5000 ரூபாய்க்கு கண்டிப்பா யாருமே கொடுக்க மாட்டாங்க. புது பொருள்னா 15,000 ரூபாய் 18,000 ரூபாய் சொல்லுவாங்க. மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ்ல வெறும் 5000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. சோ நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஒருவேளை வாங்குறீங்கனால ஃபுல்லா உங்களுக்கு கிளீன் பண்ணி தொடச்சு நல்லா பக்காவா சூப்பரான கண்டிஷன்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வியூவர்ஸ் என் பின்னாடி பாருங்க, ஃபுல்லாகவே டைனிங் டேபிள்ஸ் தாங்க. ஸோ டைனிங் டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடக்கு, கணக்கே கிடையாது. ரேட் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 40,000 ருபீஸ் வரைக்குமே, அதுக்கு மேலேயும் கூட இங்கே உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள்ஸ் கிடைக்கும். 4 சீட்டர் இருக்குது, 6 சீட்டர் இருக்குது, 8 சீட்டர் கேட்டாலும் கூட அதுக்கும் இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாயிலிருந்து தான் தொடங்குது. நான் சொல்கிறது வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்களுங்க, நான் திரும்ப அழுத்தமாக தான் சொல்லி சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட்லையும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ். வெளியில் நம்ம ரொம்ப காசு கொடுத்து சில பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாது, ஆனால் வாங்கணும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு நம்மளுக்குள்ள ஒரு கனவு கண்டு வச்சிருப்போம். ஸோ அந்த கனவை நனவாக்குறதுக்கு தான் கம்மியான விலையில நல்ல கண்டிஷன்ல சூப்பரான கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே 5000 ரூபாயிலிருந்து 40,000 50,000 ரூபாய் வரைக்குமே இங்க இருக்குது. வியூவர்ஸ் இனிமேல் நம்ம பார்க்க போற பொருட்கள் எல்லாமே ரொம்ப 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 ப்ரிஷியஸான பொருட்கள்ங்க. ஸோ பாத்தீங்கன்னா நிறைய ராக்கிங் சேர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. இப்ப பாக்குறது ராக்கிங் சேர் தான். ஸோ இது வந்து டீக் வுட்ங்க. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் சூப்பரா இருக்கு இல்லையா. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க, நான் அதையும் அதிலேயே நிறைவேற்றிக்கிறேங்க. ஆகா நல்லா இருக்கு. சோ இதனோட விலை என்ன அப்படின்னு கேப்பீங்க. இனிமேல் நம்ம பார்க்க போற எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா 7000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். சோ நீங்க வந்து இப்ப ஏன் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏன் உங்களுக்கு விலை வந்து கரெக்டா சொல்லல அப்படின்னா, சேல் ஆகிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்ப இன்னைக்கு நீங்க அந்த ராக்கிங் சேர் பாக்குறீங்க, சப்போஸ் இது வித்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வேற ஒரு மெட்டீரியல்ல வேற ஒரு குவாலிட்டியில ராக்கிங் சேர் வரும். சோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றக்காக நான் 7000 20,000க்குள்ளேன்னு சொல்றேன். சோ இது வந்து டீக் வுட். நீங்க ஒருவேளை நாளைக்கு இந்த ப்ராடக்ட் சேல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரபோது வேற ஏதாவது ஒரு வுட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ராடக்ட் வரலாம். இந்த கன்ஃபியூஷன் நீங்களும் ஆகக்கூடாதுன்றக்காக நான் விலை அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் ஆன்டிக் ஐட்டம்ஸ் பார்க்க போறோங்க. ஆன்டிக்ல இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வுட்டால செய்யப்பட்ட ஒரு சோஃபா 3 சீட்டர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய விலை வந்து 7-20க்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட் வேரி ஆகிட்டே இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் நீங்க சப்போஸ் கேக்குறீங்க அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டேஸ்ட் கேட்ட மாதிரி நீங்க குஷன் ரெடி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாலும் மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆன்டிக் சோஃபாஸுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர், இங்கே 3 சீட்டர் இருக்கும், அங்கிட்ட ஒரு சோஃபா இருக்கு, சிங்கிள் சீட் இங்கிட்ட ஒரு சோஃபா இருக்குங்க. ஸோ இதுலேயே நீங்கள் கேட்டிங்கன்னா குஷன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதனுடைய ரேட் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக விளக்குவாங்க. அது எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறதுக்கும் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வகையான சோஃபா தாங்க. கோங்கு மரத்தால் செய்யப்பட்ட சோஃபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் தான், சிங்கிள் சீட் வந்துடும். இதில் உங்களுக்கு 3 சீட் வந்துடும். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் சீட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் சோஃபா. ஸோ இந்த சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணால் நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னு கேட்டாலும் இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது இப்படியே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு இன்னும் இதில் ஆல்டர் பண்ணுங்க, எனக்கு இதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நியூ கண்டிஷனில் எனக்கு நீங்கள் பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்காக நிறைய டைம் எடுத்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட்ல இந்த சோஃபாவை கொடுக்கறதுக்கும் மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா விலை வந்து இப்ப நீங்க இப்படியே நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு விலையாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்காக மெனக்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குற போது அதுல இருந்து ஒர்க்கிங் காஸ்ட்னு ஒரு விஷயம் வருங்க. ஸோ கொஞ்சம் விலை வந்து அதுல இருந்து கூட தான் செய்யும். வியூவர்ஸ் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குங்க. ஸோ இதை பாக்குற போது உங்களுக்கு என்ன தோணுது, ஆக்சுவலா இது ஊஞ்சலுங்க. இன்னும் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு செயின்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கட்டி உங்களுக்கு வந்து தொங்கி விடல, அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஊஞ்சல் தான். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஷியஸ், நிறைய ப்ராடக்ட் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கனால இடம் பத்தலைன்றனால ஸோ இப்படி வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹேங் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஊஞ்சல்களும் இருக்குது. வியூவர்ஸ் இது போக இங்க ஏகப்பட்ட கட்டில்கள் இருக்குங்க. அதாவது கட்டில் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்டீல் கட்டில் இருக்கு, அதுக்கப்புறம் மரக்கட்டில் இருக்கு. மரக்கட்டிலேயே நீங்க எனக்கு டீக்வுட்ல வேணும் அப்படின்னு கேட்டாலும் இருக்கு. இல்ல இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கோங்கு இந்த மாதிரி வேற மரங்களை கேட்டாலும் அதுவும் இவங்களால செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்களால கொண்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். எல்லா ரேஞ்சஸ்லயும் இருக்குங்க. கட்டில் எடுத்துட்டா நீங்க உடனே பிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு 20,000
ஆயிரத்துக்கு மேலதான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்ல கம்மி விலையில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் உங்களோட டேஸ்ட் உங்களை நீங்க கேட்கற குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும். இதுக்கப்புறம் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதுரை செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சர்ஸ்க்கு வாங்க, இல்ல வீடியோல நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரேட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதான் அந்த ஸ்டீல் கட்டில், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டீல் கட்டில் இருக்குன்னு. சோ அதோட தலைமாடு ஒரு கடிகாரம், ரொம்ப ரொம்ப பழமையான பொருள். ஃப்ரெண்ட்ஸ் மூவில வந்து சொல்லுவாங்கல்ல பழைய கடிகாரத்தை பத்தி, இது 200 வருஷம் பழசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதுவும் ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கடிகாரம் தான். இப்ப நினைச்சாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. சோ ஓல்டு ப்ராடக்ட்ஸ்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிஷியஸான ஒரு சில விஷயங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பழம் பொருட்கள்லாம் வீட்டில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்க மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அணுகலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு பழமையான பொருளை காமிக்கிறேன் வாங்க. வியூவர்ஸ், ஒரு பழமையான பொருள் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பாருங்க. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்மளோட மக்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தாத்தா பாட்டிகள் காலத்துலலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கீழே பாருங்க, இந்த மாதிரி வந்து சிங்க முகப்போட உங்களுக்கு இருக்கு பாருங்க, லெக்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது இல்லையா, நம்ம டிசைன் அந்த மாதிரி தான் போயிருவோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினது. நீங்க வந்து வாங்குற போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, இதுக்குள்ள மிரர் வந்துருங்க. சோ இது அதனுடைய அந்த டாப்லயே இருக்குங்க, இதுல இந்த இருக்கு பாருங்க. சோ இது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாவே பீரோஸ் இருக்கு, ஸ்டீல் பீரோஸ் இருக்கு. சோ இங்க ஃபுல்லா பாத்துட்டே இருக்கீங்க இல்லையா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் இருக்கிற மாதிரியான பீரோஸ், சோ நார்மலா வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல காம்பாக்டா இருக்கக்கூடிய ஸ்டீல் பீரோஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இங்கிட்ட பாத்தீங்கன்னா மர பீரோ எல்லாம் கூட இருக்குங்க. பீரோஸ்லயும் மர பீரோலயும் நிறைய வெரைட்டி இருக்கு, நான் சொன்ன எல்லா ரேஞ்சஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ரேட் எல்லாம் உங்களுக்கு டீடைலா போன்ல சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்ப வந்து ரொம்ப பழமையான முக்காளி பாக்குறோங்க, சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா டிசைன் அவ்வளவு அழகா இருக்கு, நல்ல வெயிட் தாங்கும் போலயே. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சோ இது பாருங்க, இது வந்து வீட்டுல நம்ம ஹேங் பண்ணக்கூடிய ஒரு அழகு பொருள், நம்ம வந்து செவத்துல எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம் மாட்டிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக் பொருள், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் தான், எனாமல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை எனக்கு தெரியல, எனக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க விளக்குனாங்க. வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ்னு சொல்லி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சோ அப்ப வீட்டுக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப, இல்லங்க எங்க கிட்ட ஆபீஸுக்கும் இருக்கு கடைகளுக்கும் இருக்குன்னு சொல்லி நிறைய பொருளை கண்ணுல காமிச்சாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டர் ரேக்ஸ், அதாவது நம்ம நிறைய பேக்கரிஸ்ல பாத்திருப்போம் இல்லையா, ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அங்க இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம நிறைய வந்து துணி கடைகள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, மளிகை பொருட்கள் வைக்கிறது கூட இந்த மாதிரி ரேக்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல, ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி சேர்ஸ் பார்த்திருப்பீங்க, 3 seaters. இதுவுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க, நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. இப்ப இந்த சில்வர் கோட்டிங்ல நீங்க பாக்குறீங்க, எனக்கு ஒருவேளை இந்த சில்வர்ல வேணாம்ப்பா எனக்கு பிளாக் கோட்டிங்ல வேணும்னு கேட்டாலும் அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லாவே ஏகப்பட்ட கட்டில்கள் இருக்குங்க, எல்லாமே இடம் பத்தலன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் கலட்டி வச்சிருக்காங்கங்க. சோ நீங்க வந்து பாக்குற போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நல்லா ப்ராப்பரா ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து மாட்டி உங்க வீட்டுக்கே வந்து மாட்டி கொடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, தொடர்ந்து பாப்போம். இந்த சைடுமே பாருங்க, எல்லாமே கட்டில்கள் தாங்க, கட்டிலோட தலைமாடு எல்லாம் பாருங்க. இந்த கட்டில பாருங்க, இது ஃபுல்லாவே முழுக்க முழுக்க டீக் வுட்ங்க, ஒரிஜினல் டீக் வுட். ரொம்ப 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 காஸ்ட்லி, வெளியில வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் இங்க மதுரை செகண்ட் ஹேண்ட் பர்னிச்சர்ஸ்ல ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க. வியூவர்ஸ், இவெல்லாம் நம்ம நிறைய சோஃபாஸ் பார்த்திருப்போம், 3 seater பார்த்தோம், 5 seater பார்த்தோம். சிங்கிள் சீட் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா, அதுவுமே இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் சீட்டா எனக்கு வெறும் இந்த இருக்க சேர் மட்டும் வேணும், சோஃபா சேர் மட்டும் வேணும்னு கேட்டாலும் நீங்க அப்படி எடுத்துக்கலாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். இப்ப பாத்துட்டு இருக்கிறதும் ஒரு டேபிள்ங்க, ஆக்சுவலா இதுவுமே ஒரு வகையான ஆன்டிக் டேபிள் தான், சூப்பரான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. சோ இதையுமே உங்களுக்கு நீங்க வந்து சப்போஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ப்ராப்பரா பினிஷிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்க, அப்பா ஓபன் பண்றதுலயே தெரியுதுங்க எவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு, செம்ம வெயிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரேக் வருது பாருங்க. ஆக்சுவலா ஒருவேளை இந்த மாதிரி இந்த குவாலிட்டினாலதான் ரொம்ப வருஷத்துக்கும் இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிலைக்குதுன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதும் ஒரு ஆர்டர் ப்ராடக்ட் தாங்க, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்றதுக்காக இவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான், இது வந்து ஃபிளவர் ஸ்டாண்ட். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய பங்களாஸ்ல பெரிய வீடுகள் எல்லாம் நம்ம பாத்துருப்போம் இல்லையா, இந்த உருளி வச்சு அதுல தண்ணி வச்சு அதுல வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பாங்க. சோ அந்த ப்ராடக்ட் தான் இது, ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து பாக்குறதும் ஒரு கார்னர் ஸ்டாண்டுங்க, இதுவுமே நீங்க ஹால்ஸ்ல எல்லாம் வச்சுக்கலாம், இப்போ ஒரு ஆபீஸ் இருக்குனாலும் ரிசப்ஷன்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு ஆர்டர் ப்ராடக்ட் தான். சோ ஸ்பெசிபிக்கா எனக்கு இந்த மாதிரி வேணும், ஏன்னா இந்த பொருளை இப்ப நம்ம நினைச்சாலும் வெளியில வந்து கிடைக்காது உங்களுக்கு. சோ அதனால நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க, யூஸ் பண்ண ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. சோ அதுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி இவங்க கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வீட்டுடைய நிலைங்க, நிலக்கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% டீக்ங்க, டீக் வுட்ங்க. அப்பா
இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆக்சுவலாக இப்போலாம் நம்ம நிலக்கதவு செய்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நார்மல் வுட்டு மட்டும் இல்லை, டீ கூட இப்போ நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. நானே நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். ஹைட்டும் பாருங்கள், நல்ல பெரிய ஹைட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 7 feet மேலே வரும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய காலத்து லைட்டுங்க, நம்ம நைட் லேம்ப்லாம் இப்போ வாங்கி வைக்கிறோம் இல்லையா, இது வந்து பழைய காலத்து லைட்டு. ஸோ இதில் வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாழையில், ஃபுல்லாகவே பித்தாழையில் கோட் பண்ணி செஞ்சது தான் இது. ஸோ உள்ளே வந்து லேம்ப் வந்துடும், நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பாருங்க. இது நீங்கள் டேபிளில் ஃபிட் பண்ணணும்னாலும் கூட ஃபிட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பெஞ்சஸ்ங்க. ஆனால் என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வுட், நார்மல் வுட் கிடையாது, டீ கூடில் பக்கா டீக்கில் இருக்கக்கூடிய பெஞ்ச். இதை டீ கூட அப்படின்லாம் நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்மளால் தூக்க முடியுதா அப்படின்றத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நானே என் கையில் தூக்கி பார்க்குறேன் பாருங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. டீக் சாதாரணமாக ஒரு ஆளாலாம் தூக்கிட முடியாது. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு கட்டில் தாங்க, சிங்கிள் காட் கட்டில், டீக் வுட் தான். இப்போ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் காமிக்கிற போது என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் அதுக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு கோட்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியே வச்சாலும் கூட உங்களுக்கு தெரியுமா, ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அது டீக்கா டீக்லேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எடுத்துருக்காங்களோ அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் இது மேல ஃபுல்லா உங்களுக்கு பாலிஷிங் பண்ணி தரமா கொடுத்துருவாங்க. சோ இது வந்து தலைமாடுங்க, சோ இது வந்து பாத்தீங்கன்னா கால் மாடு. இப்போ நீங்க ஒரு கட்டில் பாத்தீங்களா, அந்த கட்டில் தாங்க இது, சிங்கிள் காட் கட்டில். சரி, இதுல ஏன் போட்டோல இப்படி மாட்டி இருக்கு, ஏன் கலட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ்க்காக தான் கலட்டி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்டா உங்களுக்கு இந்த மாதிரி கலட்டி வச்சிருக்காங்க. சோ இதை நீங்க வாங்குற போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நீட்டா பாலிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க, புது கட்டில் மாதிரியே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஆன்டிக் சேர் தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சேர், நல்ல ரவுண்டான ஒரு சேரும் கூட. இதுவுமே உங்களுக்கு நீங்கள் வாங்குற போது பாலிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஆனால் இது இன்னைக்கு நேற்று வாங்கின பண்ணின ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, ரொம்ப பழமையான ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேட்டர்ன்டே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ளது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வராது. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இதை வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குற போது நீட்டாக இங்கே உங்களுக்கு மிரர் ஃபிட் பண்ணி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நல்லா புத்தம் புதுசாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் ஃபுல்லாக ஃப்ளவரல் டிசைன்ஸோட இருக்க குஷனோட ஒரு சோஃபா பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா, இதுவும் டீக் வுட் சோஃபா தாங்க, நல்ல வெயிட்டாக இருக்கும், செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்குற போது இதை இப்படியே ஆஸ் யூஷுவல் இருக்கிற கண்டிஷன்லேயே எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாங்க, அதுக்கு ஒரு ரேட் வரும். அதே இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நான் எனக்கு நல்லா புதுசாக வேணும், நல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க, குஷன்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருங்க, நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லா புத்தம் புதுசா உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லையும் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃபர் ஆகுங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இம்போர்ட்டட் சோஃபாங்க, அதாவது இது நம்ம நாட்டு சோஃபாவே கிடையாது, வெளிநாட்டு சோஃபா. ஸோ அதுல டிசைன்லேயே தெரியும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது யூஸ்டு ப்ராடக்ட் தான். இதுல உங்களுக்கு குஷன்ஸ் மாறிடும், கலர்ஸ் மாறிடும், நீட்டா பாலிஷ் பண்ணி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து எதுக்காக இந்த ப்ராடக்ட் அப்படி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுல்லா பாலிஷ் பண்ணிட்டு வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ராடக்டோட உண்மையான விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த நம்பகத்தன்மைக்காக தான் அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு எங்கனாலுமே டெலிவரி பண்ணிடுவாங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாம்பே பெஞ்சுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வடநாடுகள்ல அதிகமா எல்லாரோட வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இது வந்து சோஃபா கிடையாது, இதோட பேர் பாம்பே பெஞ்ச். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபுல்லா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி நீட்டா ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வியூவர்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்டில்ங்க, சிங்கிள் காட் கட்டில், ரோஸ் வுட் மரத்தால் செய்யப்பட்ட கட்டில்ங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட் ஃபுல்லாகவே இவங்க ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்போ தான் அந்த மரத்தோட அக்யூரேட்டான கலர் என்ன, இந்த மரம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுங்க இது வந்து ரோஸ் வுட் மரம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே திரும்பவும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி பக்காவாக பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் செய்யப்பட்டோம்
ஆறு கால் பெஞ்ச் இந்த சைடு மூணு இருக்கு, அந்த சைடு மூணு இருக்குங்க. ஸோ இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வுட் தான். இதையுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கு அப்படின்றதுக்காக. இனிமேல் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் வந்து ஆஃபீஸ் வுட் பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மோட்டர் நீர் மோட்டர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. ஸோ இது நீங்கள் வேணும்னா உங்களுடைய வீட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் நீங்கள் சேல் பண்ணிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக வேற மோட்டர் போடணும்னு நினைச்சாலும் இவங்க கிட்ட அந்த மோட்டர் கொடுக்கலாம். இவங்க ஒரு விலைக்கு நல்லா வந்து உங்கள்கிட்ட அதை எடுத்துக்கிடுவாங்க. நிறைய சோஃபாஸ் இன்னும் இருக்குங்க, ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. அதாவது இதில் இன்னும் வேலைகள்லாம் இருக்குது இந்த சோஃபாஸில், டீக் சோஃபாஸுங்க. இதுக்கப்புறம் இதை உட்காந்து இதை ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக குஷன்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உங்களுக்கு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்றது அக்யூரேட்டாக காமிக்கிறது மட்டும் தான். இதுக்கப்புறம் அதில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராடக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்களே குழம்பி போயிருவீங்க. அந்தளவுக்கு எல்லாமே புதுசாக மாறிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே பெஞ்ச் தாங்க. பட் இது நார்மல் பெஞ்ச் கிடையாது, கீழே ரேக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஏதாவது பொருட்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ரேக்ஸோடு இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவுமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனில், ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் உங்களுக்கு வந்துருங்க. இந்த ஒர்க் எல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே இருந்தேன். வெளியில எங்கேயோ கொடுத்து பண்றாங்க போல அப்படின்னு. ஆனா ஒர்க் பண்ற ப்ராடக்ட்ஸை முதற்கொண்டு இங்கவே வச்சிருக்காங்க பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த பொருட்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க கிட்டே பக்காவா செட்டப் இருக்குது. அண்ட் இங்க உள்ள போய் பாருங்க, ஃபுல்லாவே இந்த ஒர்க் பண்றதுக்கு தேவையான எல்லா வகையான மிஷினரிஸும் பெயிண்ட்ஸும் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஸ்க்ரூஸ் போல்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் புத்தம் புதுசா இந்த பொருட்களால செய்யப்பட்டுதான் புத்தம் புது பொருட்கள் ஆகுதுங்க. நான் மிஷினரிஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்க பாருங்க இது எல்லாமே மரம் இழைக்கிற மிஷின்ஸ்ங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய கட்டில்கள் பண்றாங்க, தேக்கு பீரோஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் இங்க பண்றாங்க. ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வேலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னா ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவைப்படும். இது இல்லாம கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போய் கொடுத்து பண்றதை விட இவங்கள்ட்டே இந்த எல்லா பொருளும் இருக்குது. இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்களே இந்த வேலையெல்லாம் பார்த்து இந்த பழைய பொருளை உங்களுக்கு புத்தம் புதுசா மாத்தி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்க முடியுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம கிச்சன் சொல்லி மாடுலர் கிச்சனுக்கு வந்துட்டோம் இல்லையா, உள்ள ஃபுல்லா பொருட்கள் வைக்கிறதுக்கு. ஆனா பழங்காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன்ஸில் பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ரேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கிச்சனில் வந்து நிறைய தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் தான் வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாக இதில் இருக்கிறது எல்லாமே பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்கங்க. இதோட ஒரிஜினலான இந்த வுட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக கோட் பண்ணி பாலிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுக்குறப்ப இந்த பொருளாக அந்த பொருள்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அந்தளவுக்கு தரமாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜன்னல்களுங்க. ஸோ ஜன்னல்கள்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க. ஸோ இதையுமே நீங்கள் இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு பாலிஷ் பண்ணி ரீகோட் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பொருட்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் காமிச்சேன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே காமிச்சேன், ஆஃபீஸ்க்கு தேவையான ஆஃபீஸ் யூஸ்க்கு தேவையான பொருட்கள், சேர்ஸ், ஜன்னல்கள், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இவங்க எப்படி இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரீகோட் பண்ணி பாலிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எப்படி இதை புது பொருள் ஆக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் மிஷினரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் இவங்க கிட்ட இருக்குதான்றது உட்பட அதுக்கான எவிடன்ஸ் கூட நான் காமிச்சிட்டேன். இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, நம்ம மதுரையில் இருந்தால் ரொம்ப சிம்பிள், நீங்கள் மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சருக்கு டேரெக்டாகவே வந்துடலாம். லொக்கேஷன் உள்ள நம்ம வீடியோக்குள்ள காமிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சிம்பிளாகவே வந்துடலாம். சப்போஸ் வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் இந்த வீடியோல பாத்திருக்கீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதை உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ஃபுல்லா பாலிஷ் பண்ணி நீட்டா ஃப்ரெஷ்ஷான பொருளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்காக நம்ம இப்போ இந்த மதுரை செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் உங்ககிட்ட நான் கொண்டுட்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்றதையும் இன்னும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் உங்களோட வீட்டில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வைக்கணும், எல்லா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்ற கிரேஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எல்லாராலையுமே காசை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக
வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கனவாவே போய் முடிஞ்சிருது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை திரும்ப ரீகோட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக புது பொருளாவே உங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ அதுக்காக தான் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து வீடியோ மூலமாக சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த கடை ஒரு பயனுள்ள கடையாக இருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா. டாட்டா.